ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. பல்லு போன பெருசுல இருந்து பல்லு முளைகிற சிறுசு வரை எல்லாரும் இப்போ உடனே வண்டி எடுத்து கிளம்புறீங்க. ராணா வீட்டு முன்னாடி போய் உட்காடுறோம், ராணா வீட்டை முற்றுகிறோம், வீடை உடைக்கிறோம். ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு பீப் ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஒரு பீப் சாங் ரிலீஸ் ஆனப்ப எப்படி பொம்பளை எல்லாம் கொந்தளிச்சாங்களோ அதே மாதிரி ஆம்பளை எல்லாம் கொந்தளிச்சானோ. எதுக்கிட்ட அப்படி கூறீங்க கேக்குறீங்களா? ட்ரெய்லர் பத்தி ஒரு விஷயம் பேசிட்டாங்க தப்பா அப்படின்னு பேசிட்டாங்க கேக்குறீங்களா? நீங்களே பாருங்க. கணக்கு போட்டு அடிச்சா 5 வருஷத்துக்குள்ள சிஎம் சீட்டு என் சூத்து கீழே வரணும், என் சூத்து கீழே வரணும். பாகுபலி படம் மூலமா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்ச ராணா அவர்கள் வந்து இப்ப தமிழ்ல தெலுங்குல ஒரு படம் நடிச்சு ரிலீஸ் ஆக போகுது. தெலுங்குல அந்த படத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நானே ராஜா நானே மந்திரி. நல்லா இருக்குல்ல டீட்டில். அதே மாதிரி தான் தமிழ்லையும் ரிலீஸ் ஆகுது. ஆனா அந்த பேர்ல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆணையிட்டா அப்படின்னு மிக பிரம்மாண்டமான ஒரு பேரோட ஒரு அரசியல் களத்தோட இறங்குறாங்க. 100 MLA கூட்டிட்டு போய் ரிசார்ட்ல உட்கார வச்ச சாயந்தரத்துக்குள்ள நானும் ஆவேன் சிஎம். சோ இந்த படத்துல சொன்ன வார்த்தை தான் இது. ஆமா அவரே சொல்லிட்டா, நான் சொல்றது மட்டும் என்ன வைக்கும், சிஎம் சீட்டு என் சூத்துக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் தனிக்கை கொடுவது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாமே பரவாயில்ல, கோடம்பாக்கம் ஃபுல்லாக பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சுத் ஐயோ சாரி, இந்த நான் ஆணையிட்டால் படத்தை பற்றி போட்டிருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சினிமா சேனலோட செய்தியை தெரிஞ்சுக்க சினிமா சேனல் ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணக்கு போட்டு அடித்தா 5 வருஷத்துக்குள்ள சிஎம் சீட்டு என் சூத்து கீழே வரணும், என் சூத்து கீழே வரணும்.